ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு வண்டிக்குமே நம்பர் பிளேட் எல்லாம் ஏன் வேற வேற கலர்ல இப்படி இருக்கு அப்படிங்கறத நான் அண்ணன் சொல்றேன். வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? சரி சொல்லுங்க. தம்பி, இங்க இருப்ப ஒயிட் போர்டு அப்படிங்கிறது வெள்ளை கலர் நம்பர் பிளேட்ல கருப்பு கலர் எழுத்துல எழுதியிருப்பாங்க. இதுதான் பிரைவேட் போர்டு, பிரைவேட் வெஹிக்கிளுக்கு கொடுக்கறது தான் இந்த நம்பர் பிளேட்டு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அது வந்து இந்த வண்டியோ இந்த காரோ சொந்தமானது, அவங்களுக்கானது, அவங்க ஒரு லைசன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சொந்த பயணத்துக்கு இதை வந்து ஓட்டிட்டு போய்க்கிறலாம், இல்லாட்டி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒயிட் போர்டுக்கான அர்த்தம். இப்போ வண்டியில் வந்துட்டு வந்து பேக்கை திருடிட்டு போனான்ல ஒரு ஆள், அவனும் இந்த மாதிரி ஒயிட் போர்டு தான் வச்சுருந்துருப்பான். அவனுடைய வண்டியில் போயிருப்பான், இல்லாட்டி வேற யார் வண்டியிலையாவது உன் பேக்கை திருடிட்டு போயிருப்பான். கணக்கு நீங்க சொல்ற சரிதானே, ஆனா எனக்கு என்னமோ மஞ்சள் கலரா பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. எங்க இருப்பா? மஞ்சள் கலர் போர்டுனா மஞ்சள் போர்டுல கருப்பு எழுத்துல எழுதியிருப்பாங்க. அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் அர்த்தம். இப்ப பஸ் ஆட்டோ டாக்ஸி கேப் இந்த மாதிரி நமக்கு சர்வீஸ் பண்றாங்கல்ல, நம்ம இந்த இங்க இருந்து இறக்கி விடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செய்யறோம்ல, இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தான் மஞ்சள் கலர்ல எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த வண்டியை யார் ஓட்டுறாங்களோ அவங்க கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். சாதாரணமா நம்ம வச்சிருக்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சா அந்த கார் வண்டி ஓட்ட முடியாது. அதுக்கு நம்ம ஊருபடி நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் பேட்ஜ் போட்டுதான் அதை ஓட்டணும். மீறி நம்ம சாதா டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ஓட்டினோம்னா பல்கா ஒரு அமௌண்ட் ஃபைன் போட்டுருவாங்க. கவனமா இருக்கணும். யாரியா ஒரு கீ மூளை வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ணே, ஒரு 100 ரூபாயோட பவர் தெரியாம ஃபைன் ஈன் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, இங்க பாருப்பா, லஞ்சம் வாங்குறது தப்பு, குடுக்கறது அதோட பெரிய தப்பு தெரியும்ல. ஐய், நாங்க 100 ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் போதே உன லஞ்ச ஒழிப்பு துறைட்ட புடிச்சு குடுத்துருவோம் சொன்னா நாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டோம்ல, பயந்துட்டு ஃபைனை கட்டுவோம்ல. வாங்குற அவங்களை கேட்க மாட்டாரா, குடுக்கற எங்களை வந்து கேட்பாரா? இங்க இருங்க தம்பி, நீங்க சொல்றது சரிதான், ஆனா லஞ்சம் வாங்குறது மாதிரியே குடுக்கறதும் தப்பு. இதை பத்தி நான் இன்னொரு நாள் பேசுறேன், இப்ப விஷயத்துக்கு வரேன். வாங்க. அதான் தம்பி, இப்போ நான் உங்களுக்கு வந்து மஞ்சள் போர்டில் கருப்பு எழுத்து இருந்தால் என்னங்கிறத சொன்னேன். இப்போ கருப்பு போர்டில் மஞ்சள் எழுத்து இருந்தால் என்னன்றதை சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ், ரெண்டல் கார்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, ஒருத்தர்கிட்டருந்து நம்ம வாடகைக்கு ஒரு காரை எடுக்கிறோம், ஆனால் அதை நம்ம சொந்தமாக நம்ம ஓட்டிட்டு போகிறோம். இதில் வந்து பாண்டெல்லாம் போட்டுருவாங்க. எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இவர் இத்தனாம் தேதி இந்த கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு நாள் கணக்காக கூட இருக்கலாம், ஒரு மணி நேர கணக்காக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், வாடகைக்கு அப்படின்னு கொடுத்துடுறது. அதை வந்து நம்ம பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு வந்து அவட்ட திருப்பி கொடுத்துட வேண்டியது. இது பேர் தான் ரெண்டல் கார் வெஹிக்கிள் அப்படின்றது. இந்த மாதிரி இது நம்ம ஊர்ல இது பெருசாலாம் கிடையாது, கேரளால டூரிஸ்ட்லாம் ரொம்ப இது பயன்படுத்துறாங்கன்னு ஒரு ஆர்டிஓ அண்ணன் சொன்னார், பாத்துக்கங்க. ஓ, இப்படிலாம் இருக்கானே. ஆமா, இருக்குல்ல. இது மட்டுமா, ப்ளூ கலர்ல போர்டு இருந்து வெள்ளை கலர்ல இருந்தா அது வந்து வெளிநாட்டு தூதரகங்களுடைய வண்டின்னு அர்த்தம். அதே இது பச்சை கலரில் போர்டு இருந்தால் அது எலக்ட்ரிக் வாகனம், இந்த மின்சார வாகனம்னு அர்த்தம். அதே இது இப்போ வந்து சிவப்பு கலரில் இருக்குது, ஒரு இந்தியாவுடைய எம்ப்ளம் அதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது பிரசிடென்ட்டுடைய வாகனம். அது கவர்னர் இருக்காங்கல்ல நம்ம மாநிலத்துக்கு, அவங்களும் அந்த இதில் போகலான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஆர்மிக்கெலாம் தனியாக இருக்குது, அதெல்லாம் அந்த அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த அம்புக்குறி போட்ட இந்த மாதிரி போர்டு வந்து மிலிட்ரி வெஹிக்கிள்னு அர்த்தம் யா. இவ்வளவு விஷயம் இருக்கு ஒவ்வொரு நம்பர் போர்டுக்கு பின்னாடியும். அடேங்கப்பா, ஒரு நம்பர் பிளேட்டுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களானே. இருக்குல்ல, ஆனா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா? உங்க பேக்கை ஒருத்தன் திருடிட்டு போய்கிட்டு இருக்கான், அசால்ட்டா எங்கூட நின்று கவலை இல்லாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அதுவா கிடைக்கும்னே? இப்படிதான் கிடைக்குமோ. கஷ்டப்பட்டு உசுர பணைய வச்சு நான் திருடிட்டு இருக்கேன், இங்க ரெண்டு பேரும் நின்று என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏ, சப்புன எல்லாம் கொடுத்தேன் வை, நெரிச்சு போயிடும். என்னடா திருநவை வந்து திட்டிட்டு போறேன், நீ ஓட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. உள்ள லேப்டாப் ஏதாவது இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருப்பியான், உள்ள ஒண்ணும் இல்ல, அதை நம்மள குடுத்துட்டு திட்டிட்டு போறேன். மறுபடியும் வருவியா? பாத்துருங்க, மறுபடியும் வருவானா?